Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு மகாராஜா இருந்தாருங்க. அந்த மகாராஜா வந்து தவம் இருந்தார். தவம் இருந்து கடவுளை வந்து ஒரு தடவை அவர் வாழ்க்கையில் பார்க்கணும், கடவுளின் காட்சி அவர் கண்களுக்கு தெரியணும்னு சொல்லி வரம் இருந்தார். ரொம்ப தீவிரமாக வரம் இருந்ததுனாலையும், ரொம்ப நாளாக வரம் இருந்ததுனாலையும், தன்னலமில்லாத அந்த ராஜாங்கிற காரணத்தினாலையும் கடவுள் வந்து அந்த ராஜாவுக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்துட்டு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுப்பா அப்படின்னு சொல்கிறார். மகாராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். கடவுளே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, கடவுளே நான் ஒருத்தன் உங்களுடைய இந்த காட்சியை அனுபவித்து பேரானந்தத்தில் திளைச்சிக்கிட்டு இருக்கேன். சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷத்தை என்னை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். என்னுடைய ராணி, என்னுடைய அரச குடும்பம், என்னுடைய மந்திரிமார்கள், என்னுடைய சபையினர், ஏன் என் நாட்டு பிரஜைகள் அத்தனை பேரும் இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய வரம் அப்படின்னு கேட்குறார். கடவுள் சொல்கிறாரு, என்னப்பா நான் வந்து மற்றவங்களுக்கு காட்சி தர்றது அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் அமையும். ஆனால் நீ இதை வரமாக கேட்டுட்டியே, சரி பரவாயில்ல, உனக்காக அந்த வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொன்னதும், ஆஹா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என்னைக்கு எந்த இடத்துல நீங்கள் காட்சி தரீங்க, நான் ஜனங்களை எல்லாம் அரச குடும்பத்தை மந்திரிகளை எல்லாம் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு ராஜா கேட்குறார். கடவுள் வந்து யோசனை பண்ணிட்டு, சரி நாளை காலையில் உன்னுடைய நாட்டில் இருக்கிற ஏதோ இந்த எல்லையில் இருக்கிற இந்த மலைக்கு கூட்டிட்டு வா அவங்கள எல்லாம், அந்த மலையோட உச்சியில் நான் வந்து காட்சி தரேன் அப்படின்னு கடவுள் சொல்லிடுறார். மகாராஜாவுக்கு தாங்க முடியாத ஆனந்தத்தோடு அவர் ஊருக்கு போகிறாரு. இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து ராணியார்கிட்ட சொல்கிறாரு, மந்திரிகள்கிட்ட சொல்கிறாரு, நாட்டில் தண்டோரா போட்டு எல்லா ஜனங்களுக்கும் இதை அறிவிச்சிடுறாங்க. காலையில், விடிய காலையில் எல்லா ஜனங்களும் வந்து அரண்மனையில் கூடிடணும். அரண்மனையில் அந்த கடவுள் தோன்ற போகிறாருன்னா சும்மாவா, கடவுளுக்கு வந்து அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணுறதுக்காக வேண்டி பலவிதமான பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களோடையும் ஒரு ஊர்வலமாக அந்த மலையடிவாரத்துக்கு போகலாம், அந்த மலைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் வெகு விமரிசையாக தடப்புடலாக நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையும் வருது. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த நாட்டில் யாருமே வந்து வீட்டில் இல்லை. வயசானவங்க, குழந்தைங்க இவங்களை தவிர அத்தனை பேரும் வந்துட்டாங்க. இன்னும் முடியாதவங்களை கூட வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. கடவுளை பார்க்கணுன்னா சும்மாவா, எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க ஊர்வலமாக அரண்மனையிலேருந்து கிளம்பி அந்த மலைக்கு வந்து வராங்க. வர்ற பாதையில் திடீர்னு அங்கே இருக்கிற கற்கள், பாறைகள் இதெல்லாம் வந்து செம்பாக மாறுது. செம்பு பாறை கல் இதெல்லாத்தையும் பார்த்ததும் கூட்டத்தில் இருந்த கொஞ்சம் ஜனங்க வந்து அந்த கற்கள், அந்த பாறைகள் எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஏன் இதை வந்து இதெல்லாம் வேண்டாம், இதை விட்டுட்டு வாங்க, கடவுளோட காட்சியே கிடைக்க போது இது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறாரு. இல்லை ராஜா, இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது, வெறும் கல்லாக தான் இருக்கும், இது இப்போ செம்பு கல்லாக மாறி இருக்கு, இது வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து அந்த செம்பை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிடுது. சரி இருக்கிறவங்களையாவது கூட்டிகிட்டு போகலான்னு மீதி இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு ராஜா தொடர்றார். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வெள்ளி பாறைகள், வெள்ளி கற்கள் கிடைக்குது. திரும்பவும் ஒரு குரூப் வந்து அதை பார்த்துட்டு ஓடி போகிறாங்க. ராஜாவுக்கு வந்து ரொம்ப மனசு வேதனை ஆகிடுது. என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க, வாங்க நமக்கு இப்போ இந்த வெள்ளி எடுக்கிறது முக்கியம் இல்லைன்னு. இல்லை ராஜா, இதுதான் முக்கியம், இது இருந்ததுன்னா நான் என் பிள்ளைக்கு வந்து அந்த படிப்பை கொடுத்துருவேன், என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிருவேன், அந்த இடத்த வாங்கிடுவேன், அது இதுன்னு என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறாங்க ஒரு குரூப்பு. ராஜாவுக்கு தாங்க முடியாத எரிச்சல். சே போங்க, நீங்களாம் நீங்கள்லாம் அபாக்கியசாலிகள், நான் இவங்களை மட்டும் அழைச்சிட்டு போகிறேன்னு அந்த மீதி இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு அவர் பயணம் பண்ணுறார். அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் தங்க கட்டிகள், தங்க பாறைகள் வந்து கண்ணுக்கு தெரியுது. கேட்கணுமா, மந்திரிமார்கள்,
முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அதை நோக்கி ஓடி போயிடுறாங்க. ராஜா இந்த தடவை வந்து எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவர் மனசு வந்து வேற ஒரு அமைதியான நிலைக்கு போயிட்டு இருக்கு. இவனுங்கெல்லாம் இப்படி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு இப்போ ராஜ குடும்பத்தினர் மட்டும்தான் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு அவர் வந்து ஏறுறார். கொஞ்ச தூரம்தான் கடவுள் காட்சி தரப்போகிற இடத்துக்கு அவங்க போயிட போகிறாங்கங்கிற சமயத்தில் வைர கற்கள் வைடூரியங்கள் எல்லாம் கண்ணில் படுது. இப்போது ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஓடி போயிடுறாங்க, ராஜா மட்டும்தான் இருக்கிறார். கடவுள் சொன்ன மாதிரி நேரம் தவறாமல் இடம் தவறாமல் அவர் காட்சி கொடுக்குறார். எங்கப்பா யார் யாரையோ கூட்டிகிட்டு வரேன்னெலாம் சொன்னேன், அவங்கெல்லாம் வரலையா அப்படின்னு கேட்குறாரு கடவுள். மன்னர் வந்து தலையை கவிழ்ந்துட்டு நான் என்ன பண்ணுறது இறைவா, நீங்கள் சொன்னது எனக்கு புரியல, அவங்க அவங்க கர்ம வினைப்படி தான் உங்களுடைய காட்சி அவங்க அவங்களுக்கு தெரியும்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் வந்து நான் பெற்ற இந்த இன்பம் இந்த சந்தோஷம் இந்த ஆனந்தம் பேரானந்தம் இதை வந்து எல்லாருமே அடையணும்னு நினச்சேன், அது பலிக்கலை அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். இப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ ஒருத்தந்தான் வந்து மாயையான இச்சைகளை விட்டு வெளியில் வந்து ஒரு நிர்மலமான மனசில் இருக்கிற தெளிவான யதார்த்த மனசில் இருக்கிற அதனால தான் உன்னுடைய ஜீவன் புனிதமாக இருந்ததுனால என்னை பார்க்க முடிஞ்சது, நான் உனக்கு காட்சி கொடுத்தேன், சொத்து சுகம் நிலம் பணம் நகை புகழ் பதவி இதை எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இச்சைகள் அந்த மாயைகளை விட்டு வெளியில் வந்தாதான் என்ன அவங்க பார்க்க முடியும், ஆனால் இப்போது அவங்களுடைய நிலைமைக்கே என்னையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ பட்டு பீதாம்பரம் பிடிச்ச மாதிரியும் கோடி கணக்கில் கிரீடம் கிடைக்கிற மாதிரியும் நான் அதெல்லாம் கேட்டேன் நான் அவங்கள, எனக்கு வந்து 10 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய்க்கு வைர கிரீடம் பண்ணி கொடு, பெரிய பதக்கம் வச்ச மாலை பண்ணி கொடு, பட்டு பீதாம்பரம் எனக்கு அணிவிச்சு கொடுன்னு நான் கேட்கவே இல்லை, பசியோட இருக்கிற எத்தனையோ பேருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நிராகரிச்சுட்டு எனக்கு கொண்டு வந்து இளநீர் பால் தேன் பழங்களை போட்டு அபிஷேகம் பண்ணி என்னையும் வந்து ஒரு கமர்ஷியல் பீஸாக மாற்றிட்டாங்க, உண்மையான உள்ளன்போட பூசலார் கதையை நாம் எல்லாருமே கேட்டிருப்போம், இல்லைனாலும் அடுத்த ஒரு எபிசோடில் பூசலார் கதையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி கடவுள் அந்த மன்னன் கிட்ட சொல்கிறார், உள்ளார்ந்த அன்போட எந்த மாயையும் இல்லாமல் எந்த உலக இச்சைகளும் இல்லாமல் யதார்த்த மனசோட உன் ஜீவனை நீ திறந்து வை, கண்டிப்பாக அந்த ஜீவனை நான் அங்கீகரிப்பேன், நான் வந்து அந்த இடத்துல குடியேறுவேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதனால் தேர் இழுக்கணும், பால் குடம் எடுக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு உங்கள் உடலையும் வருத்திக்கிட்டு இந்த திசையில் நின்று தான் கும்பிடணும், இந்த திசையில் வச்சு நீ வந்து இதை முதல்ல செய்யலை அதை அப்புறம் செஞ்ச, தேங்காவை முதல்ல நீ காமிச்சிட்ட, சூடத்தை அப்புறமா ஏற்றிட்ட, இதெல்லாம் வேண்டாங்க. அதையெல்லாம் பார்த்து கடவுள் வந்து நம்மக்கிட்ட வரப்போகிறதில்லை, அவர் கேட்கறதெல்லாம் யதார்த்த நல்ல மனம், இச்சைகள் இல்லாத அன்பு ஜீவன் ஆத்மா அதை தான் அவர் கேட்குறார், அதை தான் அவர் எதிர்பார்க்குறார். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கடவுளுடைய முழு அனுகிரகம் முழு கிருபை உங்கள் கிட்ட தான், கடவுளையே நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு இந்த உலகத்தில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.